பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பா ஆனந்தி ஒரு விஷயத்த சொல்லி அந்த வீடியோ வைரலா சோசியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு, அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஸோ ஆண்கள் ஒரு மிகப்பெரிய பயத்துல இருக்காங்க, அந்த பயத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனலா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சௌந்தர்யா கடைக்கு போதா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு, எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்திரலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றேங்க, கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஸோ நேற்று அந்த ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அந்த என்னது டெய்லி டாஸ்க்கில் வந்து பெண்கள் அணி ஒரு பாயிண்ட், ஆண்கள் அணி ஒரு பாயிண்ட் வாங்கி டை ஆகி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஆனந்தி வந்து சுனிதா கிட்ட பேசும்போது அங்கே வெளியே அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, குச்சு குச்சு ஓதாகே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை பாட்டிட்டு பேக் சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் காமிச்சிருக்காங்க. பேக்கை பேக்கு மேலே கை வச்சு பேக்கை காமிச்சு ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சோசியல் மீடியாவில் வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு தவறுதலாக காட்டுற மாதிரி இருக்குது, வேற எதையோ அவங்க சொல்கிற ஒரு ரீதி இருக்குது, ஐ மீன் அது வேற ஒரு செக்மெண்ட்டாக போகுது. அதை பார்க்கும்போது நமக்கே தவறுதலாக தான் படுது, அது வந்து சோசியல் மீடியாவில் ஹெவியாக ஷேர் பண்ணிட்டு வருது. ஸோ அவங்க எந்த மீனிங்கை சொல்கிறாங்கன்றது நீங்கள் ஒரு வேளை வீடியோ பார்த்து புரிஞ்சுங்க. இது டோட்டலி வல்கராக தான் இருக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. இது யாருமே ஆனந்திக்கிட்டே இந்த எதிர்பார்க்கல, நீங்களாக ஆனந்தி அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஷாக் ஆகி கேட்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ குச்சு குச்சு ஓதாகே அப்படின்னா அந்த டைலாக் எதை மீன் பண்ணுறது நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துங்க, இது ஒரு பாயிண்ட். அடுத்து, ஸோ விஜய் விஷால் என்ன பண்ணுறாரு, ஒரு மேனேஜராக வந்து பெண்கள் அணி வச்சு செஞ்சுட்டாங்களே, ஐயோ இன்னும் நம்ம நாளைக்கு மதியம் வரையும் ஓட்டணுமே, ரொம்ப டயர்டாக இருக்கடா, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆல்ரெடி என்னை போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. இதில் குறிப்பாக வந்து பேசுறதுக்கான ஸ்பேஸே கொடுக்கல பெண்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நேற்று நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்களா, நீங்களும் அருணும் என்ன பண்ணீங்களா, நீங்களும் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, இப்போ வந்து பெண்களை ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உடனே சத்யா நாளைக்கு மதியம் வரையும் தாக்கு பிடிக்காதரா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ விஜய் விஷால் ஒரு ஐடியா பண்ணுறாரு, நான் நாளைக்கு என்ன பண்ணுறேன், என்னோட இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், என்னோட மேனேஜர் பவரை ரிமூவ் பண்ணி டேரெக்டாக ரஞ்சித் சார் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன், அவர் வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார், நமக்கு வேண்டாப்பா இந்த பகுதி, நம்ம எஸ்கேப் ஆயிடணுன்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய் விஷால் இந்த ஒரு திட்டத்தையும் போட்டுட்ருக்கார். இது ஒரு பக்கம் முடிய நைட்டு பெட்ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ வந்து முத்துக்குமார் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுறாரு. ஸோ காசு படி பார்த்திங்கன்னா ஆண்கள் அணி, ஸோ இந்த ஹோட்டல் பிக் பாஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இந்த டாஸ்க்கை வெளில போவது ஆண்கள் அணி அப்படின்றது ஆணித்தனமாக எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் அந்த டிப்ஸை வச்சு தான் பேசிக்கே இருக்குது, அந்த டிப்ஸில் பொறுத்தவரையும் 1050 ரூபா அப்படின்றது தான் பெண்கள் அணியில் இருந்தது. ஸோ ஆண்கள் அணி நேற்று நைட்டே பிளான் பண்ணி அதை விட டிப்ஸ் அதிகமாக தான் வாங்கிட்டாங்க. ஸோ கம்பல்சரி ஆண்கள் அணி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நம்ம பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்கள விட எல்லா ரீதியிலும் நம்ம பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கோம், காயினும் கலெக்ட் பண்ணிட்டோம், எப்படி பார்த்தாலும் நமக்கு வெற்றி தான், நம்ம மாஸ் பண்ணிட்டோன்ற ஒரு சந்தோஷத்துலையும் இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம 1.5 நாள் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணதை, 1.5 நாள் அவங்க மொத்தமாக நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்களேன்ற மாதிரி வருத்தமும் படுறார். நம்ம அவங்கள ஒரு கேம் விளையாடி வெறுப்பேற்றணும், ட்ரிகர் பண்ண எல்லாமே பண்ணண்டா, ஆனால் அவங்க நம்ம 1.5 நாள் பண்ணது ஒரு 1.5 நாளில் பண்ணி நம்மளை காண்டித்திருக்காங்க அப்படின்றதையும் ஃபீல் பண்ணுறாரு. பல விஷயங்கள் அங்கே ஒரு பக்கம் நடக்குது, இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனாக அங்கே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலும் அருணே சத்யா டிஸ்கஷன், இப்போ சத்யா இல்லை அருண், விஜய் விஷால் அருணே ரஞ்சித் சார் டிஸ்கஷன் போகும்போது அருண் சத்யாவை பற்றியும் சொல்கிறாரு. ஸோ இதில் முத்துக்குமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேவையில்லடா, அவனுக்கு வாய்ப்பே கிடையாது, தேவையில்ல, அவன் சஸ்டெயின் ஆயிடுவான்னு சொல்லிட்டான். இதில் சத்யாவா இல்லை அருணான்னு கம்பேர் பண்ணும்போது அருணாவது பெட்டர் சான்ஸ், அருணாவது வெளியே தெரியிறான், பல இடங்களில் பேசுகிறான், ஃபன் பண்ணுறான், கவுண்டர் போடுறான், ஏதோ ஒரு ரீதியில் போய் சண்டை கிண்டை இதெல்லாம் போட்டிருக்கான், அந்த ரீதியில் அருணாவது வெளிச்சத்துக்கு வந்திருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் சத்யா நீ இந்த மாதிரி பல விஷயங்களை தெரியாமல் போயிடுற, உனக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்து நீயா போய் வாலண்டியராக சண்டை போடணும் அந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டேன், பட் அதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அருணாவது ஒரு சில இடங்களை யூஸ் பண்ணியிருக்கான், யூட்டிலைஸ் பண்ணியிருக்கான், ஆனால் உனக்கு பார்க்கும்போது இந்த வாரம் ரொம்ப இதுவாக இருக்குது, மேபி இந்த நாமினேஷன் ஃப்ரீ உனக்கு போனால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு டிஸ்கஷன் போது சத்யா ஆல்ரெடி வந்து அருணுக்கு கொடுத்துருங்கன்ற மாதிரி தான் சத்யா பேசினாங்க. பட் இந்த இடத்துல சத்யாவும் ரிஸ்க் ஜோனில் தான் இருக்காரு, சத்யா கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி விஜய் விஷால் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. ஸோ அது எந்த ரீதியில் போகலாம் அப்படின்றத நாளைக்கு டிசைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்குமே வந்திருக்காங்க ஆண்கள் அணி. அப்படி பேசிட்டு இருக்க டைம்ல கரெக்டாக அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஜாயின் பண்ணி, விஜய் விஷாலுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் பப்ஸ் வாங்கி கொடுத்தேன், நம்ம மீட் பண்ணப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணாங்களா, பப்ஸ் வாங்கி கொடுத்தாங்களாம், அதுக்கப்புறம் பாக்கி லட்சுமி சீரியல் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணாங்களா கடைசியாக, அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 3வது மீட்டிங் நடக்குதுன்ற மாதிரி டாக்ஸ் நடக்குது. வெறும் 3வே வாட்டி தான் மீட் பண்ணிக்கலாம், இன்னும் இல்லை இது நிறைய கதை இருக்கா அப்படின்ற டவுட் நமக்குள்ள வருது. உடனே விஜய் விஷால் ஆமாம் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்குது ஜாக்லின் இவங்க கூட. அப்போ வந்து விஜய் விஷால் நீ ஏதோ ஒரு கேம் விளையாடுறா, அது என்ன கேம் விளையாடுறன்றது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஸோ அதை ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது, நீ கேம் விளையாடுற அப்படின்றது எனக்கு தெரியுன்றது மட்டும் விஜய் விஷால் கிட்ட சொல்லிடுறாங்க. சுற்றி விளையாடுறன்றது முத்துக்குமார் சொன்னது தான் இங்கே வந்து ஜாக்லின் போட்டு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன்.
நீ வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி கேம் விளையாடுற அது எனக்கு தெரியும், ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி ஜாக்லின் ஓவரா பில்டப் பண்றாங்க. அதை கண்டுபிடிச்சது முத்து, அதை வந்து ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க, ஜாக்லின் வந்து இங்கே போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அருணை தான் என்னால் ப்ரெடிக்கவே பண்ண முடியல, அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றது ஒன்றும் கணிக்கவும் இல்லை, சைலண்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக என்ன பண்ணிட்டாங்க, என்ன அர்ச்சனைக்கு போலியா நீங்கள் அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க. உடனே அருண் சைலண்ட் ஆகிறார். அர்ச்சனைனா என்ன, அர்ச்சனா, ஸோ அர்ச்சனாவுக்கு போலியா அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அடக்கி வாசிக்கிறாரு. ஸோ அர்ச்சனை மீன்ஸ் என்னென்னா அர்ச்சனாவோட ட்ரைனிங் போயிட்டு தானே வந்தீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு கரை அப்படின்ற மாதிரி ஜாக்லின் முத கொண்டு அருணை கலாய்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க பல பேருக்கு தெரியுதுங்க அர்ச்சனாவோட ட்ரைனிங் மூலியமாக தான் அருண் வந்திருக்காரு அப்படின்றது கிளியர் கட்டாகவே தெரியுது, நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். அதை ஜாக்லினுமே போட்டு கலாய்ச்சி வச்சு செய்கிற மூமெண்ட் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருந்துச்சு, நல்ல மூமெண்ட்டாக இருந்தது. அருண் என்ன அருண், எல்லாருக்கும் அப்பட்டமாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கே அருண். இதில் வெளியே இருந்து இவங்க வேற அர்ச்சனா வேற சப்போர்ட் பண்ணுறாங்க. அருண் வந்து அருணோட ப்ரொஃபைல ஒரு வீடியோ போட்டிருக்காரு, என்னென்னா விஜய் சேதுபதி கிட்ட அவர் ரோஸ்ட் வாங்கின சம்பவங்கள், போஸ்ட் அவர் பேச விடாமல் தடுத்த சம்பவங்கள்லாம் விஜய் சேதுபதி வந்து ஒரு அப்பாவியை போட்டு அடிக்கிறார் அப்படின்றதாகவும் அந்த வீடியோவில் போட்டு அதை வந்து அர்ச்சனா ரீபோஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதாகவும் ட்விட்டரில் கூட அருணுக்கு சாதகமாக வர பல ட்வீட்டுகள் ரீபோஸ்ட் பண்ணுறதாகவும் இதன் மூலிமா அருணுக்கு வந்து ஓட்டு சேகரிப்பதாகவும் தான் நான் பார்க்குறேன். ஸோ இதனால் பெரிய ஓட்டுகள்லாம் சேகரிக்காது, அருணோட கேம் பிளேவை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்களே தவிர்த்து. அர்ச்சனா சீசன் 7 டைட்டில் வின்னராக இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதுக்காக பிளாங்காக வந்து ஓட்டு போடுற அளவுக்கு ஆடியன்ஸ் தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஓட்டுகள்லாம் எதிர்பார்க்காதீங்க அருண் அப்படின்றத எனக்கு சொல்ல தோணுச்சு. சிம்பிளி வேஸ்ட்டுங்க, நீங்கள் உங்கள் திறமையோட உங்களோட இதை வச்சு நீங்கள் கேம் விளையாடிங்கன்னா முன்னேறலாம், அடுத்தவங்களோட ஹெல்ப் பண்ணி ஏறினீங்கன்னா என்றைக்கா இருந்தாலும் கப்பல் கழுற மாதிரி நீங்களும் கவிழ்ந்து தான் போவீங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்குள்ளே ஒரு நல்ல டிஸ்கஷன் போது, ஆனந்தி சுஜிதா, ஆனந்தி அன்ஷிதா மற்றும் சுனிதா அந்த புரளி கேங் அப்படின்ற ஒரு கேங்கில் மூணு பேருக்கு டிஸ்கஷன் அப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைட் நடந்ததில் அதில் ஜாக்லின் மேலே தான் தப்பு, ஸோ ஜாக்லின் மற்றும் யாரது சௌந்தர்யா சண்டை நடந்ததில் அதில் ஜாக்லின் வாவான்னு கூப்பிட்டு அவள் தான் கூப்பிட்டா அட்டன்டிவ்ன்ற வார்த்தை சொன்னாலே தவிர்த்து அதில் வந்து அவள் பொறுமையாக வந்துட்டு இருந்தான், நிறைய பேர் ஆளே வரல, அவள் ஜாக்லின் மேலே தான் தப்பு, அந்த இடத்துல சௌந்தர்யா மேலே தப்பே கிடையாது, சும்மா எதுக்கு இப்படி பண்ணியிருக்கணும் ஜாக்லின்ற மாதிரி அன்ஷிதா ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்டு இவங்கெல்லாம் இதுவாகிட்டு சௌந்தர்யா பற்றி பல டிஸ்கஷன் போது. இந்த வாரம் சௌந்தர்யா வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறா, அவளை புரிஞ்சுக்க ஆனந்தி பேசுகிறாங்க. சௌந்தர்யா வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, அவள் பேச முயற்சி பண்ணுறா, நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா, ஸோ அந்த ரீதியில் வந்து சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா, நிறைய இன்வால்மெண்ட் தெரியுது. ஸோ வீக்கெண்டில் விஜய் சேதுபதி யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து சௌந்தர்யாவை பாராட்டலாம், சௌந்தர்யாவோட கேம் பிளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, முயற்சிகள் போடுறால அவருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க இங்கே பெண்கள் அணி. ஆனால் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா என்னமோ பெண்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு உங்களை பற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பல சீசனை பார்த்துட்டு புரிஞ்சு விளையாடுறாங்களா இல்லை புரியாமல் விளையாடுற மாதிரி இது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ இங்கே ஒரு பக்கம் பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க சௌந்தர்யா அப்படின்றது, ரெண்டுமே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கு. அடுத்து இந்த டிஸ்கஷன்லாம் போகிற போக்க பார்த்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சௌந்தர்யா கொடுத்துருவீங்களோ, ஏன்னா சௌந்தர்யா பற்றி யார் மூணு பேருமே பாசிட்டிவாக பேசுகிறீங்க, அப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒரு வேலை ஜெயிச்சிங்கன்னா அது சௌந்தர்யா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதையும் நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த வாரம் நம்மளாம் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சுனிதா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. என்ன நாமினேட் பண்ணால் பெண்கள் தான் பண்ணும், ஆண்கள் பண்ண முடியாது, அது எங்களுக்கு தெரியும் சுனிதா, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சுனிதா. ஸோ ஆண்கள் யாருமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பெண்கள் தான் ஓட்டு போட்டு நீ நாமினேட் பண்ணோம், ஏன்னா ஆண்களுக்கு நீங்கள் அழகாக சோப் போட்டு வச்சுருக்கீங்களே, சுனோ சுனோ சுனோன்னு போட்டிருக்கீங்களே, அதனால் அங்கேருந்து ஓட்டு வராது, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. அதே மாதிரி அன்ஷிதாக்கும் எப்படின்னா ஓட்டு இந்த வாரம் அன்ஷிதாவுக்கு பெண்கள் சைட்லேருந்து அதிகமாக வந்திருக்கும், ஆண்கள்லாம் போட்டிருக்க மாட்டேன்ற மாதிரி அன்ஷிதா ஃபீல் பண்ணுறாங்க. பெண்கள் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஓட்டுகள் வந்துச்சு அன்ஷிதா, ஆண்கள் சைட்லேருந்து ஏகப்பட்ட ஓட்டுகள் வந்ததால் தான் நாமினேஷன் வந்திருக்கீங்க. அதில் குறிப்பாக இவங்க இந்த டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஆர்ஜி ஆனந்த் இன்னொரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அடுத்த வாரம் எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது, அருண் அவர்கள் என்னை போட்டு தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, அந்த டிசிஷன் மேக்கிங்கில் நேற்று ஒரு சண்டை போட்டோம்ல, அப்போ அருணோட ஃபேஸை நான் பார்த்தேன், அவனுடைய ரியாக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் அருண் என்னை டார்கெட் பண்ணுவாரோ, என்னை வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஆர்ஜி ஆனந்தி கூட ஒரு பக்கம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நைட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ நாளை சந்திக்கிறேன் மக்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.